இளைய தளபதி விஜய் ஆர் முருகதாசுடைய கூட்டணியில வெளிவந்த கத்தி திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொன்னாலும் அந்த திரைப்படம் வெளியாகி ஒரு வருடம் ஆயிடுச்சு, இன்னமும் அந்த படத்துக்கான பிரச்சனை ஓயவில்லை. இது என்னுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் அப்படிங்கிறவரு வழக்கொன்னு தொடர்ந்தாரு. அவருடைய தாகபூமி அப்படிங்கிற குறும்படத்தை தான் இந்த கத்தி திரைப்படமா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தஞ்சாவூர் குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து நடிகர் விஜய், இயக்குனர் முருகதாஸ் உட்பட 7 பேர் நேர்ல வந்து ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் அனுப்பியிருக்காங்க. 2013ஆம் வருடம் இயக்குனர் முருகதாஸ் தனக்கு உதவி இயக்குனர் வேணும் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்ததாகவும், அதன் பேர்ல ராஜசேகர் அப்படிங்கிறவர் தன்னுடைய தாகபூமி படத்தை பத்தி அனுப்பினதாகவும், அந்த படத்தை தான் கத்தி திரைப்படமா எடுத்துட்டதாகவும் குற்றங்கள் எழுந்துச்சு. அந்த குற்றத்துடைய வெளிப்பாடுதான் இப்போ கோர்ட் வரைக்கும் வந்து இழுத்திருக்கு எல்லாரையும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த திரைப்படத்துல இது மட்டும் ப்ராப்ளமா இல்ல, வெளிவரும்போது இந்த திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் நிறுவனமான லைகா மொபைல்ஸ் நிறுவனமும் இதுக்கு பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு. ஒரு வழியா எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, கத்தி திரைப்படமும் வெளியாயிடுச்சு. பட் இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. லைகா மொபைல் நிறுவனம் ஒரு ஞாபகம் வருது. சமீபத்துல லைகா மொபைல் நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இலங்கை போர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாருக்கும் லைகா கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏரியாவையே எடுத்து எல்லாருக்கும், அதாவது பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே வந்து வீடு வழங்குற திட்டம், அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணும் அப்படிங்கறத செய்யறதுக்கு ஒரு விவசாய நிலம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வராங்களாம். அந்த நிகழ்ச்சியில முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார துங்காவும் சிறப்பு விருந்தினரா கலந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த கிராமத்துக்கு நினைவு சின்னத்தையும் பெயர் பலகையும் திறந்து வச்சிருக்காங்க. சுமார் 150 குடும்பங்களுக்கு நிரந்தர வீட்டு தேர்வையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற வகையில இதை செஞ்சிருக்காங்களாம். Whenever I pen down like ideas or based on script or anything, when it's a fixation, I always want to do a film with actor Vijay.